ஐயப்ப பக்தர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து நெல்லையில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கேரளாவில் ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டு அவர்கள் மீது பொய் விளக்கு போட்ட கேரள அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா சார்பில் சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் தயாசங்கர் தலைமை தாங்கினார். பொது செயலாளர்கள் சுரேஷ், தமிழ்ச்செல்வன், மகாராஜன், தச்சை மண்டல தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் கணேஷ்குமார், ஆதித்தன், அருண் முகேஷ், கோபாலகிருஷ்ணன், வேல் ஆறுமுகம், திசைன் விலை பால்சாமி, வக்கீல் பாலாஜி, கிருஷ்ணசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கேரள கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சபரிமலையை விட்டு வெளியேறு திருநெல்வேலி கிழக்கு பாஜக சார்பாக இன்றைக்கு திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒரு சபரிமலை பக்தர்களை ஆதரித்து அங்கே நடக்கிற கம்யூனிஸ்ட் கவர்மெண்டோட ஆதிக்கத்தை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கு. இது சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. கடைசியில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், கம்யூனிஸ்ட்டுங்கிற ஒரு சித்தாந்தமே அழிஞ்சு போய் கொண்டு இருக்கிறது. அவங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு விஷயத்தை, மத ரீதியான விஷயத்தை இப்படி கையாளப்படாது. ஏற்கனவே அவங்க வந்து பக்தர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. 2600 மேற்பட்ட பக்தர்கள் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, பாஜகவோட நிர்வாகிகளையும் கேரளாவில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு விஷயத்தையும் முக்கியமாக பேசப்படுது. இதே மாதிரி ஒரு தீர்ப்பு, முந்தின வருஷம் அவங்க வந்து மலங்காரா சர்ச்சில் வந்து மத ரீதியான விஷயம், இதை எங்களால் கையாள முடியாதுன்னு ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு ரெண்டு கிறிஸ்டின் சமுதாயத்துக்குள்ளேயே ரெண்டு பிரிவுக்குள்ளே இருந்த பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போய் ஒரு பிரிவுக்கு சாதகமாக போன தீர்ப்பை கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் முந்தின வாரம் தான் எங்களால் இதை அமல்படுத்த முடியாது, நம்பிக்கை மத ரீதியான விஷயங்கள், அதனால் இது மக்கள் மத்தியில் பிரச்சனையை ஊட்டும்னு எங்களுக்கு இதை நடத்துறதுக்கு அவகாசம் வேணும்னு ஒரு அஃபிடவிட் போட்டிருக்காங்க. ஒரு 1.5 வருஷம் முதல்ல நடந்த ஒரு தீர்ப்பை அதையே அவங்க இப்போ வரைக்கும் அமல்படுத்தாமல் இருக்காங்கன்னா எதுக்கு சபரிமலை விஷயத்தில் மட்டும் இவ்வளோ அத்துமீறின ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு மொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் அங்கே இறக்கி ஒரு ஆதிக்கத்தனத்தை இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஏற்கனவே திருப்பூரா, வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துலேருந்து கம்யூனிசம் மொத்தமாக அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு இடம் கேரளாலையும் பர்மனெண்ட்டாக அழியிறதுக்கு பினராயி விஜயன் முழு முயற்சியில் இருக்காரு. இதுதான் கடைசி கவர்மெண்ட்டாக இருக்க போது. ஆனால் சபரிமலை பக்தரும் இதை விட போகிறதில்ல. கண்டினியூஸாக தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலையோ இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் கூடும். இன்னும் எவ்வளோ அவங்களால போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி ஆதிக்கத்தை செலுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ பண்ணட்டும். இதை எதிர்கொள்றதுக்கு பாஜகவோ இல்லை சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே ரெடியாக இருக்காங்கிறது அறிவிக்க சொல்கிறேன். தேங்க்யூ.